ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் எப்படி உருவானது, அதே மாதிரி திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் எப்படி உருவானது அப்படிங்கிற கதையோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அகத்தியர் மற்றும் சப்த ரிஷிகள் அனைவரும் காவிரி கரையோரமாக உட்கார்ந்து தவம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. யாருக்காகனா விநாயகருக்காக. விநாயகர் வந்தால் கண்டிப்பாக அரங்கன் இங்கேயே வந்து குடிபுகுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விநாயகர் நோக்கி வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் அகத்தியருடைய பக்தியை மெச்சி விநாயகர் வந்து அங்கே காட்சியளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் அகத்தியர் என்ன வேணும் அப்படின்னு கேளுங்கன்னு சொன்னதுமே அகத்தியர் சொல்கிறாரு, எங்கிட்ட கமண்டலத்தில் அடைச்சி கொண்டாந்த பொன்னியாரை இந்த காவிரி கரையாக கொண்டாந்து அதுக்கு காவிரி பூம்பட்டணம்னு பேர் மட்டும் இல்லாமல் காவிரியை இங்கே ஓடுற அளவுக்கு நீ பண்ணி வச்சுருக்க. அதே மாதிரி இந்த காவிரி கரையோரமாக அரங்கன் இங்கே வந்து குடிபுகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த சப்த ரிஷிகளும் ஆசைப்பட்றாங்க. அதனால தான் உன்னை இங்கே அழைச்சோம். இப்போ விபீஷனை வந்து ஸ்ரீராமங்கிட்ட அயோத்திக்கு போய் அரங்கநாதனை வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அவனுக்கு கொடுத்த வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையும் கீழே வச்சிடக்கூடாது. இலங்கைக்கு போகிற வரைக்கும் கீழே வச்சிங்கன்னா அதே இடத்துலையே நின்றுடும், திருப்பி உன்னால் அதை தூக்க முடியாதுன்னு சொல்லி தாங்க அதை கொடுத்துருப்பாங்க விபீஷணங்கிட்ட. விபீஷணனும் அதுக்கு ஓகே பண்ணிவிட்டு அதை தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் எப்படியாவது அது கீழே இந்த இடத்துல வைக்க வச்சிட்டிங்கன்னா அரங்கன் இங்கேயே கோயில் கொண்டு குடியிருப்பான் அப்படின்றதான் எல்லாரோட நம்பிக்கையும் ஆசையும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொன்னதுமே உடனே அகத்தியரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக விநாயகர் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனாக நின்றுக்கிட்டு எப்படியும் அவங்க ஸ்நானம் பண்ணும், அதாவது குளிக்கணும் இல்லைங்களா, அங்கே வந்து காவிரியில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக விபீஷனை வந்து இதை கீழே வைக்க முடியாது. அவருக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேண்டுகோள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே வச்சுட்டா அவ்வளோதான், அது அதே இடத்துலையே நின்றுடும், திருப்பி நீ இலங்கைக்கு கொண்டு போகிறது சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் விபீஷனை இதை யார் கையில் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஐடியா பண்ணிட்டு சுற்றி பார்க்கும்போது ஒரு மாட்டுக்கார பையனை பார்த்ததுன்னா அந்த பையனை கூப்பிட்டு, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், இதை நீ கையில் வச்சுட்டுரு, கீழே மட்டும் வச்சிடாத தயவு செஞ்சுன்னு சொன்னதுமே, நான் மூணு தடவை உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான் அந்த பையன். என் பேர் விபீஷணன், விபீஷணா நான் மூணு தடவை கூப்பிடுவேன், மூணு தடவை கூப்பிட்டு நீங்கள் வரலாம், அதை கீழே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்றாரு. சொன்னதுமே விபீஷணை வந்து அதுக்கும் ஓகே பண்ணிவிட்டு கையில் கொடுத்துட்டு போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறார். கை கால் முகத்தை மட்டும் கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கை கால் முகத்தை கழுவங்காட்டியுமே இவன் விபீஷணா அப்படிங்கிறார் முத தடவை. ஐயோ நில்னு சொல்கிறாரு. திருப்பியும் காலக்கழுவு கட்டியும் விபீஷணாங்கிறாரு. திருப்பி முகத்தாளமை கட்டி விபீஷணான்னு சொல்லிட்டு, நான் கீழே வைக்கிறேன், என்னால் தூக்க முடியல, என் மாடெல்லாம் காத்துட்டு கிடக்கும் சொல்லி உடனே கீழே வச்சிடறாருப்பா. கீழே வச்சதுமே அதுக்கப்புறம் இவர் என்ன காரியம் செஞ்சுட்டா பையான்னு சொல்லி தூக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. நம்ம நாட்டுக்கு கொண்டு போயிடணும்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆசை இருக்கும் இல்லையா, எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, வேலைக்கே ஆகலை. அந்த பையனை திட்ட ஆரம்பிச்சிட்றாரு, என்ன திமிருந்தால் நான் கொஞ்சம் நேரம் கையில் வச்சிருன்னு சொல்லி ஒரு போயிட்டு வரங்காட்டி நீ இப்படி கீழே வச்சு தொலைச்சிட்டியே, நான் இப்படி எங்கள் ஊருக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி எல்லாம் சண்டைக்கு வராங்க. அப்போ விநாயகர் வந்து காட்சி அழிச்சு அகத்தியர் உட்பட எல்லாரும் அவர் இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி அவங்களோட வேண்டுதலையே நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னது. விபீஷணனும் அவரை வணங்கிட்டு, சரி எல்லாரோட ஆசையும் இதுதானா, அப்போ அரங்கம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து விநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பாதம் தெற்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால இலங்கையை நோக்கி தான் அவரோட பாதம் இருக்குது, அதனால் அவருடைய அருளும் அவருடைய அன்பும் முழுமையாக இலங்கைக்கும் கிடைக்கிற மாதிரி தான் நான் அவரை உட்கார வச்சுருக்கேன், படுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே விபீஷணன் சந்தோஷப்பட்டு உடனே சொல்கிறார், உன் தாய் மாமன் கூடயே உன் தாய் மாமன் பார்வையே நீ இந்த இடத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்ருக்க, இந்த ஏரியாவிலேயே நீ திருச்சி பக்கத்தில் திருச்சிக்கிட்டு இருக்கிற மலையில் உச்சி பிள்ளையாராக நீ உட்காரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விபீஷணன் வேண்ட உடனே விநாயகரும் ஓகே நானும் அங்கே போய் உச்சி பிள்ளையாராக உட்காரேன் அப்படின்னு சொல்லி தாங்க திருச்சியிலேருந்து உச்சி பிள்ளையாராக உட்காந்து தன்னுடைய மாமன் கூடயே அவர் இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே பிள்ளையாராக உட்காந்துட்ருக்காருங்க. இதாங்க திருவரங்கம் உருவான வரலாறு, அதே மாதிரி திருச்சி உச்சி பிள்ளையார் உருவான வரலாறுங்க. நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.